எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினீங்களா? கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, டீச்சர் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, நிறைய தர்பூசணி பழம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது அப்படிதானே? அப்போ என்ன செய்யலாம்? படிக்க போகிறோம், படிக்கலாமா? பாருங்க, நீங்கள் முதல் வகுப்பில் படிக்கும்போது எல்லா சொற்களையும் ஒவ்வொரு எழுத்தா சொல்லி சொல்லி படிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் ரெண்டாவது வந்துட்டீங்க. அப்போ என்ன செய்யணும்? எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து படிக்கணும், சரியா? அதை தான் டீச்சர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். பார்க்குறீங்களா? பாருங்க. கண் நாடி, கண் நாடி, கண்ணாடி. வா நூர்தி, வா நூர்தி. வான் கோழி, வான் கோழி, வான் கோழி. தேங்காய், தேங்காய். மயில் தோகை, மயில் தோகை, மயில் தோகை. மீன் தொட்டி, மீன் தொட்டி. பூங்கொத்து, பூங்கொத்து, பூங்கொத்து. ஊமத்தம் பூ, ஊமத்தம் பூ, ஊமத்தம் பூ. ஈச்ச மரம், ஈச்ச மரம், ஈச்ச மரம். ஒலி பெருக்கி, ஒலி பெருக்கி, ஒலி பெருக்கி. பல் லாங் குழி, பல் லாங் குழி, பல்லாங்குழி. கட்டெரும்பு, கட்டெரும்பு. மெழுகு வத்தி, மெழுகு வத்தி. ஓகே குட்டீஸ், டீச்சர் சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யணும்? எழுத்துக்களை சேர்த்து படிச்சு பழகணும், சரியா? அப்படின்னா தான் உங்களுக்கு சொற்களை சேர்த்து படிச்சு தொடர்களை எல்லாம் சேர்த்து படிக்கிறதுக்கு தெரியும். இனிமே நீங்க இரண்டாவதுக்கு வந்துட்டீங்க, சொற்களை எல்லாமே சேர்த்து சேர்த்து படிக்கணும், சரியா? இப்போ உங்க புத்தகத்துல இதே மாதிரி சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? உடனே அதை படிச்சு பார்க்கணும், அம்மா கிட்ட படிச்சு காட்டணும், அம்மா கிட்ட எழுதியும் காட்டணும், சரியா? உங்களை நாளைக்கு சந்திக்கட்டுமா? பை.